தி ரூஸ்டர் நேயர்களுக்கு வணக்கம் சிறையிலிருந்து என்னை அம்பா சுமித்ரம் அழைத்து செல்வதற்கு முன்பு என்னிடம் டீல் பேசினார்கள் அதற்கு நான் ஒப்புக்கொள்ளவில்லை இது தொடர்பான சிசிடிவி ஆதாரங்களும் கண்டிப்பாக இருக்கும் என கூறி பரபரப்பை கிளப்பியுள்ளார் அமர் பிரசாத் ரெட்டி சென்னை ஈசிஆரில் உள்ள பனையூரில் அமைந்துள்ள பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையின் வீட்டின் அருகே பாஜக சார்பில் ஐம்பது அடி உயர கொடிக்கம்பம் அமைக்கப்பட்டது அனுமதியின்றி நடத்தப்பட்ட பாஜக கொடிக்கம்பத்தை அகற்ற மாநகராட்சி ஊழியர்கள் காவல்துறையை அணுகி துணையோடு வந்தபோது அதனை எதிர்த்து பாஜகவினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர் அப்போது கொடிக்கம்பத்தை அகற்ற வந்த ஜேசிபி இயந்திரத்தின் கண்ணாடி உடைக்கப்பட்ட நிலையில் அது தொடர்பான வழக்கில் அமர் பிரசாத் ரெட்டி உள்ளிட்ட ஆறு பாஜகவினர் கைது செய்யப்பட்டனர் தொடர்ந்து அமர் பிரசாத் ரெட்டி மீது பல்வேறு வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு அடுத்தடுத்து அவர் கைது செய்யப்பட்டார் செஸ் ஒலிம்பியா போஸ்டரில் முதல்வர் படம் மீது பிரதமர் படத்தை ஒட்டிய வழக்கு நுங்கம்பாக்கம் பாஜக போராட்டத்தில் போலீசாருடன் வாக்குவாதம் செய்தது ஆழ்வார் குறிஞ்சியில் அண்ணாமலை பாதயாத்திரையின் யாத்திரையின் போது போக்குவரத்துக்கு இடையூறாக செய்த வழக்கு என அடுத்தடுத்து வழக்குகளில் அமர் பிரசாத் ரெட்டி கைது செய்யப்பட்டார் பாஜக கொடிக்கம்பம் அகற்றப்பட்ட போதும் ஜிசிபி கண்ணாடி உடைக்கப்பட்ட வழக்கில் நிபந்தனை ஜாமீன் வழங்கி சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்ட நிலையில் புழல் சிறையிலிருந்து விடுவிக்கப்பட்டார் அமர் பிரசாத் ரெட்டி அவர் தினமும் காணத்தூர் காவல் நிலையத்தில் ஆஜராகி கையெழுத்திட வேண்டும் என்று நிபந்தனையுடன் விடுவிக்கப்பட்டார் அதன்படி நேற்று காவல் நிலையத்தில் ஆஜராகி கையெழுத்திட்டார் அமர் பிரசாத் ரெட்டி பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அமர் பிரசாத் ரெட்டி அம்பாசுமத்திரம் நீதிமன்றத்திற்கு அழைத்து செல்வதற்கு முன்பு என்னுடன் டீல் பேசினார்கள் அதற்கு நான் ஒப்புக்கொள்ளவில்லை அதற்கு நான் ஒப்புக்கொள்ளவில்லை என்றதால் அரசு பேருந்தில் அழைத்து சென்றனர் என்னிடம் டீல் பேசும் காட்சி சிறையில் சிசிடிவி கேமராவில் பதிவாகி இருக்கும் என கூறி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளார் அமர் பிரசாத் ரெட்டி கூறுகையில் சிறையில் எனது பக்கத்தில் படித்திருந்தவர் காவல்துறையால் துப்பாக்கி சூடு நடத்தி பிடிக்கப்பட்டவர் அப்படிப்பட்ட பிரபல குற்றவாளிகள் உள்ள அறையில் என்னை அடைத்து வைத்தனர் இதையெல்லாம் வைத்து என்னை மிரட்ட நினைக்கிறார்கள் இதற்கெல்லாம் வைந்து விடுவோமோ சிறையில் மிகப்பெரிய மனித உரிமை மீறல் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இதனை நான் தேசிய மனித உரிமைகள் ஆணையத்திற்கு கொண்டு செல்லாமல் விடப்போவதில்லை மனிதர்களை மனிதர்கள் போல் நடத்தாமல் அங்கேயும் கொள்ளை அடிக்கிறார்கள் வெளியில் கடைகளில் கிடைக்கும் முப்பது ரூபாய் காஜா பீடி சிறைக்குள் முன்னூறு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது அவ்வளவு கொள்ளை அடிக்கிறார்கள் சிறையில் ஒவ்வொரு அறையிலும் ஐம்பது பேர் நூறு பேர் என நாய்கள் எருமை மாடுகளை அடைத்து வைப்பது போல வைத்துள்ளார்கள் முதலமைச்சரிடம் கட்டுப்பாட்டில் இருக்கும் துறை இத்தனை அவலமாக இருக்கிறது சிறையிலிருந்து என்னை அம்பாசுமத்திரம் அழைத்துச் செல்வதற்கு முன்பு என்னிடம் டீல் பேசினார்கள் என்னை கேட் வரை அழைத்து வந்துவிட்டு கண்காணிப்பாளரும் கூடுதல் கண்காணிப்பாளரும் ஜெயிலரும் டீல் பேசினார்கள் அதற்கு நான் ஒப்புக்கொள்ளவில்லை இது தொடர்பான சிசிடிவி ஆதாரங்களும் கண்டிப்பாக இருக்கும் இதையெல்லாம் பாஜக தலைவரிடம் சொல்லியிருக்கிறேன் விரைவில் டெல்லியில் சென்று அதை பற்றி நான் கூற இருக்கிறேன் இது போன்ற ஒரு சிலரை மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்வதற்காக அதிகாரிகள் அவர்களின் அதிகாரங்களை தவறாக பயன்படுத்தி கூடாது என்னிடம் பேசிய டீலுக்கு நான் ஒப்புக்கொள்ளவில்லை என்பதற்காக அரசு பேருந்தில் அழைத்து சென்றார்கள் அதற்கு நான் கவலைப்பட மாட்டேன் அதில் எனக்கு மகிழ்ச்சி தான் பொதுமக்களுடன் பயணித்தேன் தனியாக அழைத்து சென்று இருந்தால் என்னை துப்பாக்கியால் சுடுவதற்கும் தயங்க மாட்டார்கள் ரவுடிகளின் கூடாரமாக தமிழ்நாடு மாறி வருகிறது அதை விட்டுவிட்டு போட்டு பாஜகவின் வளர்ச்சியை தடுத்துவிட முடியாது என்று நினைத்தால் அதைவிட கோமாளித்தனம் வேறு எதுவும் இல்லை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் நாங்கள் இன்னும் அசுர வளர்ச்சி அடைவோம் நாடாளுமன்ற தேர்தலில் நாற்பதற்கும் நாற்பது இடங்களில் வெற்றி பெறுவோம் தயாராகி கொள்ளுங்கள் தோல்வி பயத்திலிருந்து தப்பிப்பதற்காக என் மீது எத்தனை வழக்குகள் போட்டுக்கொண்டாலும் பரவாயில்லை என பேசியுள்ளார் அமர் பிரசாத் ரெட்டி ஊடகம் கார்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும் இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும் ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்